நெட்டில் வைக்கலாம், லட்டு லட்டில் வைக்கலாம், நெட்டில் வச்சிருக்கலாம். படம் நல்லா என்ன பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி முத அவங்க குறைச்சிருக்கிறது கத்தாமையே இருந்திருக்கலாம் படத்தில். ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க, சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. அது எல்லாருக்குமே சம்டைம் இரிட்டேட் தான் ஆச்சு. மேக்ஸிமம் ரொம்ப பிடிச்சிருந்தது சூர்யா அவரோட மேனரிசம். ஆக்சுவலி பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இருக்கிறதுல அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். புதுசாக ஒரு மேனரிசம் காமிச்சிருப்பார். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமே விட்ட மாதிரி இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அண்டு கங்குவா டூக்காக அதை லீட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் முழு கதையுமே இதில் சொல்லலை. ஸோ பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ப்ரெசென்ட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதிலே படம் மேக்ஸிமம் விறுவிறுப்பாக போயிடுச்சு. படத்தில் என்ன புதுசாக இருக்குது? புதுசாக இருக்கிறது ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டை காமிச்சது. இந்த கங்குவாவோட வேர்ல்டு சம்திங் காமிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழர்களோட வேர்ல்டு மாதிரி தான் இருந்துச்சு, பட் அவங்க க்ரியேட் பண்ணது. அப்புறம் மேக்ஸிமம் எடிட்டிங் இப்போ இருக்க கரண்ட்டோட ப்ரெசண்ட்டில் இருக்க சூர்யாவோட அந்த ஃப்ரான்சிஸ் அந்த பர்சன் ஃபுல்லாகவே எடிட்டிங் சூப்பராக இருக்கும். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க 2K 20K தரப்பில் பண்ணியிருப்பாங்க. அண்டு மற்றபடி வந்து இது இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவர் ஞானவேல் ராஜாலாம் சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச் டைமில், டிசம்பர் அப்போ டேட் சொல்கிறோம், வந்துருங்க, பேன் இண்டியா ரெக்கார்டோடு வந்து நாங்கள் ஒரு ட்ரீட் வைக்கிறோம், சக்ஸஸ் மீட்டுன்னு. அவ்வளோலாம் கன்ஃபார்ம் இல்லைங்க, ஏன்னா தேட்டரே ஃபுல்லாகிற அளவுக்கு ஆகாத அளவுக்கு இருக்குது. அண்ட் வரவங்களும் இன்னொரு வாட்டி பார்க்க முடியாது, ஒன் டைம் வாட்சபிள் தான் மேக்ஸிமம் படம். ஸோ ரொம்ப சவுண்டிலே படம் போயிடுச்சு முழுக்க முழுக்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இறைச்சலாக மட்டுமே இருக்கும். அண்ட் டிஎஸ்பியோட பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒருத்தரோட கேமியோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்க்கலாம் படம் அவ்வளோ. 2.5 மணி நேரம் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலான்னு வந்தால் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி தான் அனுப்புகிறாங்க. வேஸ்ட்டிங் எனக்கு தெரிஞ்சு மணி வேஸ்ட்டு தான் அது. 195 ரூபா ப்ளஸ் 30 ரூபா எல்லா தேட்டர்லையும் அதே தான். பட் ஸோ கதைன்னு பார்த்தா பெருசாக இல்லை. படம் ஃபுல்லாக ஃபைட்டு, படம் ஃபுல்லாக கத்திகிட்டு இருக்காங்க. அந்த வில்லனும் வரப்பல மாறி மாறி சண்டை போட்டுருக்கேன், சிட்டியில் காட்டுறான், திரும்பி சிட்டியில் சண்டை போடுறாங்க. கதைன்னு என்னென்னு தெரியலையே, புரிஞ்சு கதையை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. ஒர்க் அவுட்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. சவுண்டு தான் காங் பாங் கேட்குது, சூர்யா ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்காப்புல ஆகான்ட்டு. கதை பெருசாக எனக்கு பார்க்கலாம், ஒன் ட்ரிப்பு வேணால் பார்க்கலாம், சூர்யா கோக பார்க்கலாம், சூர்யா கார்த்திக்காக. மற்றபடி கதைன்னு பார்த்தா பெருசாக எடுபடல. படம் பிடிக்காத விட்டா போதும் போகலாம் போல இருக்கு. அந்த இதில் 2 வேறு போட்டிருக்காங்க, கங்குவா 2. ஒன்றே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 எப்படி எடுக்க போகிறாரு தெரில. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது சிவா மேலே, இந்த அளவுக்கு வந்து இருக்கும் அந்த ஒன்றும் புரியாது, அந்த அளவுக்கு புரியல. இப்போ இந்த 1000 ஒரு ஒன்று ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அது மாதிரி தான் இருக்குது. இனி போக போக பார்க்க 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 புரியுமான்னு தெரில. கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இன்டர்வல் வரைக்கும் ஒரு லைன் புரியல, எல்லாம் ஒரே சவுண்டு தான். அது பேசிக்கே தேவையில்லை, அப்புறம் டைலாக் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. படம் ஒன்றுமே புரியலைங்க, ஒரு டைலாக் புரியல. நீங்கள் வேணால் யாராவது ஒரு டைலாக் சொல்ல சொல்லுங்கள், நான் 1 லட்சம் ரூபாய் கிஃப்டாக தரேன். இன்டர்வல் வரைக்கும் கடைசியே ஒரு 10 நிமிஷம் தான் கார்த்திக் வந்தார். அது ஒன்று தான் ஏதோ கொஞ்சம் பார்க்குறப்போல இருந்தது. அதுவும் திருப்பி குழப்பி கிளப்பி கதை ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியலைங்க. எதுக்கு சண்டை, எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஆக்ட்ரஸ் மூஞ்சி கூட தெரியல. கருணாஸ்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. டைலாக்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் தான் இந்த கருணாஸ் பேசுகிறதே தெரியுது. கருணாஸ்னு ஒருத்தர் இங்கே நடிக்கிறாருன்னு தெரியுது. நல்லா இல்லைங்க, ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். சிவா டீப் நல்லாயிருக்கும்னு, சூர்யா படமும் எதிர்பார்த்து வந்தோம். ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு. ரொம்ப நல்லா இல்லை, படம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, பரவாயில்ல, இட்ஸ் அ குட் மூவி. இல்லை நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, நல்லா இருக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, பாருங்க நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப இது கத்திகிட்டே இருக்கிறாங்க படம் ஃபுல்லாக. பட் ஓகே தான், பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. ஆ, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், குழந்தைங்க மட்டும் வர முடியாது அவ்வளோ. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லைண்ணா. படம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூர்யா சார் ஆக்டிங்கு, எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டது கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா எடுத்திருந்துருக்கலாம். ரொம்ப லேக் ஆகுது. லைவ் ஸ்டோரியில் நிறைய காமிச்சிட்டு விண்டேஜ் ஸ்டோரியை கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருந்துருக்கலாம். விண்டேஜ் ஸ்டோரியை ரொம்ப லென்த்தாக காமிச்சிருக்காங்களா, அது ரொம்ப லேக் ஆகுது. அது அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒரு 2-3 சீன்ஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் வந்து கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வில்லனா. அது ரோலெக்ஸ் ரேஞ்சுக்கு இல்லாமல் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது.
அது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. அது கொஞ்சம் அதான் பார்ட் டூ சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பார்ட் டூ கொஞ்சம் பெட்டராக எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப லேகாக இருக்கு ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப இதுவாக இருக்கு. ஆடியன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்டோரியை வந்து கம்மியாக வச்சுருந்து நம்ம இது விண்டேஜ் வந்து கொஞ்சம் இதுவாக வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப விண்டேஜ் வந்து ரொம்ப இதுவாகனால நிறைய பேர் தூங்குறாங்க உள்ள பக்கத்தில், அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், ஒன் டைம் ஆச்சு போயிடலாம். ஒன் டைமே பார்க்க தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன் டைமே இதுவாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். இல்லை செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு நார்மல், அவ்வளோ பெருசாக எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே மிஸ் ஆகுது. படம் நல்ல படம் தானா? சூப்பர் படம் தான். படம் விறுவிறுன்னு போகிறோம். அவ்வளோதானா, படமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சூர்யா பெஸ்ட்டு, அவ்வளோதான் பெஸ்ட். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நல்லாயிருக்கு படத்தில், அவ்வளோதானா. படம் முடியும்போது என்ன ஃபீல் கொடுக்குது? படம் முடியும் போது கொஞ்சம் சேடாக தான் இருந்தது, ஆனால் பார்ட் டூவில் என்ன லீடு கொடுக்குறாங்கன்றது தான் மெயின். பார்ட் டூ தான் படம் நல்லா தான் இருந்தது, நல்லா தான், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தார். மே ஸ்பெஷலாக பார்த்தோன்னா அவன் கேரக்டரில் வாழ்ந்துருக்காரு தான் சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அது பார்ட் டூன்னு வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே லாஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. டைமென்ஷனாக ப்ரெசென்ட்டையும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் அது டைமென்ஷனாக காமிக்கும் போது நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லேக் கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்துச்சு. பட் எதுக்காக கொண்டு போகிறோம், ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன மீன் பண்ணுறாங்கன்றது லாஸ்ட் வரைக்கும் தெரியல, லாஸ்ட் தான் கொஞ்சம் புரியுது அவ்வளோதான். பட் பார்ட் டூன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸில் முடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஒரு பீரியாடிக் மூவி பார்க்கணும், ப்ளஸ் ப்ரெசென்ட்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு மூவியை பார்க்கணும்னா வரலாம் வரலாம். இல்லை ரொம்ப காமெடி எதுவுமே இல்லை. பட் ஏன்னா இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் அவங்க ஆக்டிங் தான் பயங்கரமாக இருந்துச்சு, சூர்யா சார் ஆக்டிங் தான். தேங்க் யூ. நெட்டில் வைக்கலாம், லட்டில் லட்டில் வைக்கலாம், நெட்டில் வச்சுருக்கலாம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம், ஒன் டைம் ஆச்சு. ப்ரோ ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு சி இப்போ நம்ம மகதீரா அந்த மாதிரி ஜானல் தான், அதே கொஞ்சம் வேறு ஜானல் அப்படியே மாற்றிருந்தாங்க. பார்க்கலாம் ஒன் டைம். ஆ ஓகே தான், லைட்டாக கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக போகிற மாதிரி, தூக்கம் வர மாதிரி லைட்டாக ஆகுது, மற்றபடி ஓகே. புரியல ப்ரோ, ஒரு மூவியாக பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்கும், மற்றபடி ஓகே. இந்த 2 hours ஓகே, அவ்வளோ ஒர்த்த கிடையாது, ஆவரேஜ், நாட் பேட். நல்லா தான் ப்ரோ, திரும்பி செகண்ட் டைம் பார்த்தா எனக்கு புரியும், எனக்கு பாதி பாதி புரியல, நானே லேட்டாக தான் வந்தேன். நல்லாயிருக்கு ப்ரோ, ஆனால் தங்கவா போஷன் செம. ஆமாம், எல்லாமே செமையாக இருக்க போகிறோம், எனக்கு புரியலை அவ்வளோதான், நான் திரும்பி பார்க்கணும். ஆமாம், எனக்கு பா அவங்க பேசுகிற வேர்ட்ஸ்லாம் எனக்கு புரியலை, திரும்பி பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸ் சூர்யா கார்த்தி வர காட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது. செகண்ட் பார்ட் தான் இன்னும் கதை இருக்குது. நான் சின்ன பையன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், படம் சூப்பர். எனக்கு சூர்யாலாம் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு படம், வேறு லெவல் சார். பெஸ்ட் ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் ஒர்த் இல்லைன்னு தோணுது, ரொம்ப தூக்கம் தான் வருது, கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோதான், எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. லைக் சரி, ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா படம் வருது, ஸோ பார்க்கலான்னு வந்தோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்ன மிஸ் ஆகுதுன்னா எதுவுமே கனெக்ட் ஆகல ப்ரோ, எந்த காஸ்ட்காக பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படா வெளியே போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ ஒருத்தனா சூர்யாக்காக வரலாம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை, ஃபுல்லாக அந்த சின்ன ஒரு குழந்தைக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ அர்த்தம் தோணும்.